ரெண்டு பேரும் எனக்கு அன்ப தா தான் கேக்குறாங்க பட் both of them don't have love ரெண்டு பேருமே அன்பு இல்ல so what happens to the wedding அதனால அந்த திருமண வாழ்வுக்கு என்ன நடக்குது the marriage is in crisis அந்த திருமண வாழ்வு ஒரு குழப்பத்திலே இருக்கின்றது but in the garden of eden ஆனால் அந்த ஏதேன் தோட்டத்திலே the love was so perfect அந்த அன்பானது மிகவும் நிறைவுள்ளதாக இருந்தது they were rejoicing in the garden அவங்க அந்த தோட்டத்திலே மிகவும் மகிழ்ச்சியோடு அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் the bible says பைபிள் வார் சொல்கின்றது god created everything beautiful ஆண்டவர் படைத்த எல்லாமே அழகாக படைத்திருந்தார் everything good எல்லாவற்றையும் நல்லதாக படைத்திருந்தார் and they were having a good time அவர் மிக நல்ல நேரமாக அது இருந்தது but one day ஆனால் ஒரு நாள் something happened ஒரு காரியம் நடந்தது they came sit அங்கு சாத்தான் வந்தார் who is this sit யார் இந்த சாத்தான் who is this devil யார் இந்த பேய் have you heard about the person named satan நீங்க கேள்விப்பட்டீங்களா சாத்தான் கேள்விப்பட்டீங்களா yes who is this satan யார் இந்த சாத்தான் who created யார் இந்த சாத்தானை படைத்தது God created an angel. கடவுள் ஏஞ்சலை வானதூதரை படைத்தார். Among all the angels, one angel was the most handsome, the most powerful. எல்லா வானதூதர்களை காட்டிலும் ஒரு வானதூதர் மிகவும் அழகானவராக அவர் காணப்பட்டார். He had different kinds of musical instruments on his wings. அவருடைய இறக்கையிலே மிக அதிகமான வேறுபட்ட இந்த musical instruments இன்னி செய் கருவிகள் எல்லாம் இருந்தது he was in charge of the praise and worship அங்கு இறை புகழ்ச்சி வழிபாட்டை நடத்துவதற்கு பொறுப்பானவராக அவர் இருந்தார் so the whole of heaven when they were praising and rejoicing and thanking god this angel called lucifer was in charge of everything அங்கு விண்ணகத்திலே எல்லா வானதூதர்களும் பாடிக்கொண்டும் போற்றிக்கொண்டும் புகழ்ந்து கொண்டும் நன்றி செலுத்திக்கொண்டும் இருக்கும்போது அத்தகைய ஒரு சூழ்நிலையிலே லூசிபர் என்று சொல்லக்கூடிய இந்த வானதூதர் அதற்கு பொறுப்பாளராக இருந்தார் so we learned to love to receive from god நாம இப்பதான் படிச்சோம் கடவுளிலிருந்து அன்பை பெற்றுக்கொண்டு and give it to others அதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அது படிச்சோம்ல இப்போ now lucifer came with a mind இப்போ லூசிபர் ஒரு இத்தகைய சிந்தனையோடு வந்தார் i should receive love நான் அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் i should receive praise எனக்கு அந்த புகழ்ச்சி எனக்கு கிடைக்க வேண்டும் i am powerful நான் மிகவும் வல்லமையுள்ளவனாக இருக்கின்றேன் he became selfish அவன் சுயநலக்காரனாக மாறினான் he began to think about himself அவன் அவனை பற்றியே சிந்திக்க ஆரம்பித்தான் and that led him to hate god and rebel against god அத்தகைய சிந்தனை கடவுளை வெறுக்கவும் அவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்யவும் அவனை தூண்டியது and that lucifer was cast out of heaven and the lucifer and the vinnathil irundhu keele thallapattan and along with him one third of the angels avanodu serndhu moonil oru pagudhi vaanathudargalum avanodu serndhu keele thallapattargal who along with lucifer rebelled against god lucifer odu serndhu avargalum aandavarku ediraga keelpadiyamal kalagam seidha avargalum thallapattargal and that lucifer became satan அந்த லூசிபர் தான் சாத்தானாக மாறியது and all those fallen angels became demons அந்த அவனோடு சேர்ந்து கீழே விழுந்த எல்லா அந்த வானதூதர்களும் பேய்களாக அலகை என்று அழைக்கக்கூடியவர்களாக மாறினார்கள் now satan has become the enemy of god இப்போது சாத்தான் கடவுளுடைய எதிரியாக மாறிவிட்டான் and satan sees that god's children adam and eve are so wonderful praising god always in fellowship with god அப்போது இந்த சாத்தான் பார்க்கின்றான் ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் எப்போதும் மகிழ்ச்சியாக ஆண்டவரை புகழ்ந்து கொண்டு போற்றிக் கொண்டு அவரோடு ஒற்றுமையாக நட்புறவு வைத்திருப்பதை அவன் கண்டான் Now before God could create Eve ஏவாளை கடவுள் படைப்பதற்கு முன்னால் God had told Adam ஆதாமிடம் கடவுள் இவ்வாறு சொல்லியிருந்தார் You shall not eat of the fruit of one tree இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மரங்களிலிருந்து நீ சாப்பிடலாம் ஒரே ஒரு மரத்தில் இருந்து நீ சாப்பிடக் கூடாது என்று சொல்லியிருந்தார் Which gives you the knowledge of good and evil ஏனென்றால் அது நன்மை தீமை அறிவதற்குரிய அந்த அறிவை உனக்கு தரும் The day you eat it எந்த நாளில் நீ அதை சாப்பிடுவாயோ You will surely die அப்போது நிச்சயமாக நீ சாவவே சாவாய் என்று சொன்னார் Now Satan can இப்போது சாத்தான் வருகிறான் Taking the body of a serpent ஒரு பாம்பின் உருவத்தை எடுத்து கொண்டு வருகின்றான் and told the woman அப்போது பெண்ணை பார்த்து சொல்கின்றான் did god tell you not to eat of the fruit of the garden இந்த தோட்டத்தில் இருக்க மரத்திலிருந்து பழத்தை சாப்பிட கூடாது என்று கடவுள் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றாரா and he said no god said to eat அப்போது ஏவா சொன்னா இல்லை சாப்பிடலாம் என்று சொன்னாரே
But one tree. ஆனா ஒரே ஒரு மரம். He said, "Don't eat it." அந்த மரத்துல இருந்து சாப்பிடாதீங்க. Don't touch it. அதை தொடாதீங்க. You will surely die. நீங்க செத்தே போயிடுவீங்க. And Satan said, அப்போ சாத்தான் சொன்னான், "You will surely not die." நிச்சயமா சாக மாட்டீங்க. Because if you eat it, ஏனா நீங்க அதை சாப்பிட்டீங்கன்னா, you will become like God. கடவுள் போல நீங்க போய் ஆயிடுவீங்க. Now Eve began to believe. இப்போ ஏவாள் அதை நம்ப ஆரம்பித்தாள். What Satan said. சாத்தான் சொன்னதை நம்ப ஆரம்பித்தாள். The moment she believed, அந்த எந்த நிமிஷத்துல நம்ப ஆரம்பித்தாளோ, she desired. அவளுக்கு ஒரு ஆசை தோன்றியது. And she ate the fruit. அவ அந்த மரத்தின் கனியை பறித்து சாப்பிட்டாள். And she gave it to her husband. அவளுடைய கணவருக்கும் அதை கொண்டு சென்று கொடுத்தாள். And the husband also ate it. அவளுடைய கணவரும் சாப்பிட்டார். The moment they ate it, எந்த நிமிஷத்துல சாப்பிட்டாங்களோ, a curse came upon them. அவங்க மேல ஒரு சாபம் வந்தது. Sickness came. நோய் வந்தது. Disease came. பிணிகள் வந்தது. Death came. சாவு வந்தது. Sorrow came. கவலை வந்தது. Pain came. வலி வந்தது. All kinds of negative things came. எல்லா எதிர்மறையான காரியங்களும் வாழ்க்கையில வந்தது. And the relationship between God and man was cut off. ஆண்டவருக்கும் மனிதருக்கும் உள்ள உறவானது அங்கு துண்டிக்கப்பட்டது. Question. Kelvi. Do you also get Satan talking to you? நீங்களும் சாத்தான் உங்களோடு பேசுவதை கேட்டிருக்கீங்களா? Do you get negative thoughts? உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள்லாம் உங்க சிந்தனையில வருதா? I'm not going to talk to you. நான் பேச மாட்டேன். I'm going to do this to you. நான் இதை அவளுக்கு செய்வேன் நான். What is she thinking about? என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கா? Do you get those thoughts? அப்படி சிந்தனையெல்லாம் வருதா? Where do you think those thoughts are coming from? எங்க இருந்து இந்த சிந்தனைகள் எல்லாம் நமக்குள்ள வருது? இயேசுவே. இயேசுவே சொல்லுது வருதா? Who gives you these thoughts? யார் இந்த சிந்தனைகள் அங்க குடுக்குறதே? It's the devil who's giving you these thoughts. சாத்தான் இந்த சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கின்றான். There are two kinds of thoughts that will come. ரெண்டு வகையான சிந்தனைகள் உங்களுக்கு வருகின்றது. One is godly. ஒண்ணு கடவுளை சார்ந்தது. And one is devilish. இன்னொன்னு சாத்தானை சார்ந்தது. Every thought has to come from these two. இந்த ரெண்டு வகையான இடத்திலிருந்து தான் நமக்கு சிந்தனைகள் வருகின்றது. Either from God, கடவுளிடமிருந்து வரலாம். Or from the devil, அல்லது சாத்தானிடமிருந்து வரலாம். How many times do we like Eve? எத்தனை தடவை நம்ம ஏவாளை போல நாம் வாழ்கின்றோம்? Receive the lies of the devil. சாத்தான் கொடுக்கிற எல்லா பொய்களையும் நாம் வாங்கிக் கொள்கின்றோம். How many times do you fight with your friends? எத்தனை தடவை friends கூட நம்ம சண்டை போடுறோம்? So when you're fighting, who is talking to you? அப்படி சண்டை போடும்போது யார் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கா? So if you're going to listen to Satan, is love going to come or hatred going to come? சாத்தான் சொல்றதை கேட்டுட்டு இருந்தோம்னா நமக்கு அன்பு வரப்போகுதா வெறுப்பு வரப்போகுதா? If you hear the voice, if you hear the word of God, love will come. If you hear the word of the devil, it will come. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டால் உங்களுக்குள் அன்பு வரும். சாத்தான் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டால் உங்களுக்குள் பகையும் வெறுப்பும் வரும். So in the day, how much time you are in love and how much time you are in hatred? ஒரு நாள்ல எவ்வளவு நேரம் நம்ம அன்புல நிலைச்சிருக்கோம், எவ்வளவு நேரம் நம்ம வெறுப்போட நம்ம இருக்கிறோம்? Which one is more? எது ரொம்ப இருக்குது? So who is talking to you all the time? இப்போ நம்மட யார் உட்கார்ந்து பேசிட்டே இருக்கா? How many bad things do you do quietly? அமைதியா உட்கார்ந்து வேண்டாததெல்லாம் எத்தனை காரியம் நம்ம செய்யறோம்? Who is teaching you? யார் உங்களுக்கு இதெல்லாம் செய்ய சொல்லி கொடுக்குறது? How many times do you tell lies? எத்தனை நம்ம போய் சொல்றோம்? அப்படிலாம் போய் சொல்றோம். அப்படிலாம் நம்ம மூஞ்சி எல்லாம் வச்சுக்கிறோம். Do you tell lies? போய் சொல்றோமா? Who tells you to tell lies? யார் போய் சொல்லுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறா? Now when they disobeyed God, sickness, disease and all those things came. அவங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போனபோது அவர்களுக்கு நோய் வந்தது, பிணி வந்தது, இன்னும் என்னென்ன குறைகள் உண்டோ எல்லாம் அவர்களுக்கு வந்தது. So when you tell lies, நீங்க போய் சொல்லும்போது, when you fight, நீங்க சண்டை போடும்போது, I have all kinds of negative thoughts, எல்லா விதமான எதிர்மறையான சிந்தனைகளை நீங்கள் வைத்துக் கொள்ளும்போது, good things will come, நல்ல காரியம் வருமா?
Good things will come. நல்ல காரியம் வரும். Or bad things will come. கெட்ட காரியங்கள் வருமா? What is bad things? So who is going to bring bad things? God, the devil, or you? யார் இந்த கெட்ட காரியங்களை கொண்டு வர போறா? கடவுள் கொண்டு வராரா? சாத்தான் கொண்டு வருதா? அல்லது நீங்க கொண்டு வரீங்களா? சாத்தான். Satan will talk. சாத்தான் பேசுமா? Let's say I'm Satan, okay? நான் தான் சாத்தான். And I'm telling her. நான் வந்து உங்கட சொல்ல போறேன். Don't talk to her. உங்கட பேசாதீங்க. Don't talk to her. உங்கட பேசாதீங்க. Now it is up to her. இப்போ இது இவங்கள பொறுத்தது. Then Jesus is saying talk to her. ஆண்டவர் சொல்றாரு அந்த பேசு. Now what are you going to do? இப்போ நான் என்ன பண்ண? நான் வெண்டிட்டேன். Now Jesus is saying to you talk. So what are you going to do? I'm going to talk. Go and talk. Talk from here. Hi. Hi. Now what is she doing? இப்போ அவங்க என்ன செய்றாங்க நான் பேசும்போது? Is she listening to the devil? அவங்க சாத்தானுக்கு மெசேஜ் கொடுத்துட்டாங்களா? Or is she listening to Jesus? அல்லது அவங்க ஆண்டவர் இயேசுக்கு குரல் don't talk. பேசாத. I'm telling her, don't talk. சாத்தான் சொல்லுது பேசாத அப்படினு. Jesus saying love her. ஆண்டவர் இயேசு சொல்றாரு அவள அன்பு செய். What is she doing? அப்ப இவங்க என்ன செஞ்சாங்க இப்போ? What are you going to do? Love. அவங்க கிட்ட நான் இப்ப ஹாய்னு சொன்னேன். டாக் பத்தி சிரிச்சே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Does this happen to everybody? Yes. Does this happen to everybody? Yes. So whom are you going to listen? நம்ம யாருக்கு செவி கொடுக்க போறோம்? யார் சொல்றது கேட்க போறோம்? So your future is in God's hand, devil's hand, or your hand? அதனால உங்க எது காலம்? சாத்தான் கையில இருக்குதா? ஆண்டவர் கையில இருக்குதா? உந்து கையில இருக்குதா? யார் கையில இருக்குது? யார் கையில இருக்குது? யார் கையில இருக்குது? சாத்தா பிடிச்சு வச்சிருக்குது. நல்லா பிடிச்சு வச்சு சாத்தா. சாத்தா பிடிச்சு வச்சிருக்குது. Now I was doing so many things, but she was busy talking to you. நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். அவங்க உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படி. நான் was she listening to what I was doing? நான் இப்படி எல்லாம் செஞ்சிருக்கறத அவங்க கவனிச்சாங்களா? So did she listen to me? இவங்க என்னைய நான் பேய் போல பண்ணிட்டு இருந்தத என்னைய கவனிச்சாங்களா? So do I control her? நான் இப்ப அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியுதா? இல்ல. She is listening to Jesus. நான் இயேசு சொல்றத அப்படி அவங்க கவனிச்சிட்டே இருந்தாங்க. So who is the one who makes the decision? இப்ப யார் அந்த முடிவு எடுத்தது? முடிவு எடுத்தது யாரு? So your future is in whose hand? அப்ப உங்க எதிர்காலம் யார் கையில இருக்குது? யார் கையில இருக்குது? யார் கையில இருக்குது? யார் கையில இருக்குது? கை கையில இல்ல. யார் கையில இருக்குது? Did you understand? புரியுதா இப்போ? Yes. You can make your future from now. உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் இப்போதிருந்து நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். By training your mind. உங்களுடைய சிந்தனையை நீங்கள் பயிற்றுவிக்கும் போது. To speak the word of God. இறை வார்த்தையை பேசுவதற்கும். And to hear the word of God. இறை வார்த்தையை கேட்பதற்கும். And to act the word of God. இறை வார்த்தையின் படி நடப்பதற்கும். 100% guarantee. 100% உங்களுக்கு நிச்சயமாக சொல்ல முடியும். Your future will be very very beautiful. உங்களுடைய God, Adam disobeyed God. என்னால் ஆதாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தபோது Satan became the master. அப்பொழுது சாத்தான் ஒரு எஜமானனாக மாறிவிட்டான். யாருக்கு? And Adam and Eve became the slave. ஆதாமும் ஏவாளும் எப்படி ஆயிட்டாங்க? சாத்தானுக்கு அடிமைகளாகி விட்டார்கள். So they were controlled by
Satan. சாத்தான் அவர்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டான். They could not obey God anymore. அவர்களுக்கு கடவுளுக்கு கீழ்ப்படிய முடியவில்லை. They did not have the power to obey God. அவர்களுக்கு கடவுளுக்கு கீழ்ப்படிய கூடிய அந்த வல்லமை சக்தி இல்லை. So every child born ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதும் was born in slavery. அந்த அடிமைத்தனத்தில் தான் குழந்தைகள் பிறந்தது. So the child also did not have the power. அதனால அந்த குழந்தைகளுக்கு அத்தகைய வல்லமை இல்லை. And that's why sin went on multiplying. அதனால தான் பாவம் இவ்வாறு பெருகி 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 வளர்ந்தது. And if a person commits sin, ஒரு மனிதன் பாவம் செய்தான் என்றால், then the punishment is hell. அவனுக்குள்ள தண்டனையானது நரகம். Now God is watching. இப்போது கடவுள் பார்த்து கொண்டே இருக்கின்றார். My two children, என்னுடைய ரெண்டு குழந்தைகள், Adam and Eve, ஆதாமும் ஏவாளும், have become slaves. அவர்கள் அடிமையாகி விட்டார்கள். Their children, அவங்க குழந்தைங்க, their generations, அவங்களுடைய தலைமுறை எல்லாம், are born their slaves. அவர்கள் பிறக்கும் போதே அடிமைகளாக பிறக்கின்றார்கள். Not one person, ஒரே ஒருவர் கூட, can make it to heaven. அவங்க விண்ணகத்தில் மோட்சத்துக்கு வர முடியாது. They are all destined to go to hell. அவங்க எல்லாரும் நரகத்துக்கு செல்வதற்கு குறிக்கப்பட்டுள்ளார்கள். God wants to save them. அப்போது ஆண்டவர் அவர்களை காப்பாற்ற விரும்பினார். And that is why, அதனால் தான், in the garden, அந்த ஏதேன் தோட்டத்திலே, when Adam and Eve disobeyed, ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமல் இருந்தபோது, God said to Adam and Eve, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இவ்வாறு ஆண்டவர் கூறினார், a son will be born of a woman. ஒரு பெண்ணிடத்திலிருந்து ஒரு மகன் பிறப்பான். And this son, இந்த மகன், will crush the head of Satan. சாத்தானுடைய தலையை நசுக்கி போடுவான். And God begins to speak his word. ஆண்டவர் இவ்வாறு தன்னுடைய வார்த்தைகளை பேச ஆரம்பித்தார். To people, மக்களிடத்திலே பேச ஆரம்பித்தார். ஆபிரகாம், ஆபிரகாம் இடத்திலே பேசினார். ஐசக், ஈசாக்கு இடத்திலே பேசினார். யாக்கோப் இடத்திலே பேசினார். மோசேஸ், மோசேயிடம் பேசினார். யோசேப், யோசேப்பிடம் பேசினார். God keeps on talking to different prophets. இவ்வாறு வெவ்வேறு இறை வாக்கினர்களிடத்திலே அவர் பேசிக்கொண்டே இருந்தார். And to all the prophets he says, ஒருவர் The angel Gabriel comes and speaks to her. Gabriel வாழ்த்துதல் வந்து அன்னை மரியாளிடம் பேசுகின்றார். She believes the word. அப்போது அந்த வார்த்தையை அன்னை மரியாள் நம்புகின்றார். She receives the word. அந்த வார்த்தையை அவர் பெற்றுக்கொள்கின்றார். And the power of the Holy Ghost comes upon her. அப்போது ஆண்டவருடைய தூய ஆவியானவருடைய வல்லமை அவர் மேல் வருகின்றது. The conception takes place. அப்போது அவர் கருத்தரிக்கின்றார். The difference between you and Jesus, உங்களுக்கும் ஆண்டவர் இயேசுவுக்குள்ள வேறுபாடு என்ன? We were all born, நாம் எல்லாரும் உலகத்துக்குள் வந்தோம். From a human father, ஒரு மனித அப்பாவிடமிருந்து தகப்பனிடமிருந்து வந்தோம். That is why we were born in slavery. அதனால தான் நாம் அடிமைத்தனத்திலே பிறந்திருக்கின்றோம். But when it comes to Jesus, ஆண்டவர் இயேசுவை பொறுத்தவரையில், he was not born from a human father. அவர் ஒரு மனிதனாகிய ஒரு தகப்பனிடத்திலிருந்து பிறக்கவில்லை. That is why he doesn't come under any slavery of sin. அதனால தான் அவர் பாவத்திற்கு அடிமையாக அவர் வரவில்லை. Now what was Jesus's job? ஆண்டவர் இயேசுனுடைய முக்கியமான பணி என்ன? Jesus came as man. ஆண்டவர் இயேசு ஒரு மனிதனாக வந்தார். He was tempted in all ways. எல்லா வழிகளிலும் அவர் சோதனைக்கு உள்ளானார். But he committed no sin. ஆனால் ஒரு பாவமும் செய்யவில்லை. Jesus had to live without sin. ஆண்டவர் இயேசு பாவம் இல்லாமல் வாழ்ந்தார். And when he was put to death, அவர் சாவுக்கு கையெழுத்தப்படும்போது, on the cross, அவர் சிலுவையிலே தொங்கியபோது, he shed his blood, அவர் தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தினார். He was wounded, அவர் காயப்பட்டார். But even though he went through all that torture, எல்லா விதமான வேதனைகளுக்கும் அவர் சென்ற போது கூட, he still obeyed the Father. அவர் தன்னுடைய தந்தைக்கு அவர் கீழ்ப்படிபவராக இருந்தார். He still obeyed the Father. அவர் இறுதி வரை தந்தைக்கு கீழ்ப்படிந்து கொண்டே இருந்தார். And because of his obedience, அந்த கீழ்ப்படிதலினால், you and I are set free. நீங்களும் நானும் விடுதலை செய்யப்பட்டோம். Please listen to this carefully. நல்ல கவனிங்க எல்லாரும். Are you ready? கவனிக்கிறீங்களா எல்லாரும்? Yes. Adam committed sin. ஆதாம் பாவம் செய்தார். Let's say I'm Adam. நான் வந்து ஆதாம். And she is Jesus. இவங்க வந்து இயேசு. Please look here, please look. எல்லாம் இங்க நல்லா கவனிங்க. அங்க பாருங்க. This is very very important. ரொம்ப முக்கியமானது. And then you will experience Jesus coming into you now. இப்போ நீங்க ஆண்டவர் இயேசு உங்களுக்குள் வருவதை நீங்க அனுபவிப்பீர்கள். Let's say I am Adam. நான் ஆதாம். And she is Jesus. இவங்க இயேசு. I am Adam. Just one. இவங்க ஆதாம். இவங்க இயேசு.
I was created in the likeness and image of God. There was no sin in me. When I disobeyed God, with me, the whole human race came under sin. You and I were born in sin. நீங்களும் நானும் பாவத்தின் அடிமைகளாக பிறந்தோம். We did not have the power to overcome sin. அந்த பாவத்தை மேற்கொள்வதற்கு நமக்கு வல்லமை இல்லை. We did not have the power to say no to Satan. நமக்கு சாத்தானுக்கு முடியாது என்று சொல்லக்கூடிய வல்லமை நமக்கு இல்லை. So we were all born in slavery. நாம் எல்லோரும் அடிமைத்தனத்தில் பிறந்தோம். Question. கேள்வி. Adam did a mistake. ஆதாம் ஒரு தவறு செய்தார். But the effect came on us. ஆனால் அதனுடைய விளைவு நம் எல்லோர் மேலும் வந்தது. Correct. சரியா? Yes. Correct. Yes. In the same way, அதே மாதிரி Jesus obeyed the Father. ஆண்டவர் இயேசு தந்தையாகிய கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார். So whatever he did, அவர் எதெல்லாம் செய்தாரோ, when I believe in, நான் அவர் மீது நம்பிக்கை வைக்கும்போது, will have an effect on you. அந்த நம்பிக்கையினால் எனக்கு ஒரு விளைவு ஏற்படுகின்றது. So when you believe in Jesus, நீங்கள் ஆண்டவர் இயேசுவை நம்பும்போது, it will have an effect on you. அதன் விளைவு உங்களிடத்தில் ஏற்படும். When Adam committed sin, ஆதாம் பாவம் செய்தபோது, the nature to sin came upon us. பாவத்தின் அந்த விளைவு இயற்கையான இயல்பு நம்மிடத்தில் வந்தது. Jesus obeyed the Father. ஆண்டவர் இயேசு தந்தைக்கு கீழ்ப்படிந்தார். So the power to obey the Father and say no to sin. அதனால் தந்தைக்கு கீழ்ப்படக்கூடிய அந்த வல்லமையும் சாத்தானுக்கு பாவத்துக்கு முடியாது என்று சொல்லக்கூடிய அந்த திறனும் it will come on you. உங்களிடத்தில் வரும். Did you follow? நீங்க புரிஞ்சிட்டீங்களா? How does this transfer take place? எப்படி இந்த மாற்றம் நிகழ்கின்றது? By believing. நம்பும்போது. The sickness in my body, என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய வியாதி, came because of sin. பாவத்தின் விளைவாக எனக்கு வந்தது. Jesus committed no sin. ஆண்டவர் இயேசு ஒரு பாவமும் செய்யவில்லை. So there was no sickness in his body. ஒரு நோயும் அவர் உடம்பில் இல்லை. So all sickness of ours, எல்லா நோய்களும் நம்முடைய நோய்களும் Jesus took in his body. ஆண்டவர் இயேசு அவருடைய உடம்பிலே அதை எடுத்துக்கொண்டார். And from his good health, அவருடைய நல்ல ஆரோக்கியத்திலிருந்து, he gives it to you. அதை உங்களுக்கு தருகின்றார். Do you understand? புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சிருக்கா? Let me show you. Anybody has got any pain in the body? உங்க உடம்புல யாருக்காவது வலி இருக்குதா? உடம்புல கை வலி, கால் வலி, தலைவலி, முதுகு வலி, ஏதாவது வலி இருக்குதா? உங்களுக்கு உடம்புல வலி இருக்குதா? யாருக்கெல்லாம் தலைவலிலாம் வரும்? இப்போ வலி இருக்குதா இருக்காது? What about this girl? What pain you got? உனக்கு வலி இருக்குதா உடம்புல? What pain she got? என்ன வலி மாமா இருக்குது? சொல்லு. என்னன்னா சொல்லு. Come here. Anybody else? வேற யாருக்காவது வலி இருக்குதா? சொல்லு. See, Jesus wants to set you free. Now. கவனிங்க. Are you going to listen to Satan? நீங்க சாத்தான் சொல்றதுக்கு காது கொடுக்க போறீங்களா? Satan is saying, don't stand. சாத்தான் சொல்றதுக்கு எந்திரிக்காத, எழும்பாத அப்படி. Satan will tell you, don't stand. நீ எந்திரிக்காத அப்படி சொல்லி கொடுக்குது. Are you going to listen to Satan? நீங்க சாத்தான் சொல்றதுக்கு காது கொடுக்க போறீங்களா? Or Jesus is saying, come on, stand, baby. I want to heal you. ஆண்டவர் இயேசு சொல்றாரு, மகளே வா, நான் உன்னை குணப்படுத்தணும். Come on. Yeah, come on, stand. Anybody else? வேற யாருக்காவது உடம்புல வலி இருக்குதா? Anybody else? The Holy Spirit is saying there are still more. பரிசுத்த ஆவியானவர் சொல்கின்றார், உள்ள உங்களுக்கு வலி வேதனை எல்லாம் இருக்குதுன்னு. Jesus wants to heal you. ஆண்டவர் இயேசு உங்களை குணப்படுத்த விரும்புகிறார். The girl in the middle. இங்க. In green. What pain you got? Headache. Thank you, Jesus. Anybody else? They'll be healed now. Anybody else? இவங்களுக்கு இப்ப சுகம் கிடைக்கும். Anybody has got a hearing problem? யாருக்காவது காதுல கேட்கறதுக்கோ காது வலியோ இருக்குதா? கம்யா. யாருக்கு? The one in red. கம்யா. Who has got a stomach problem? யாருக்கெல்லாம் வயிற்றுல வயிற்று வலி?
Come up. Who has got a back problem? Who has got a back problem? There is somebody who has got a back problem. Are you going to listen to Satan or are you going to listen to Jesus? The girl in black. Come here. The girl in black. Who has got leg problem? Who else has got a leg problem? Who has got a leg problem? Father, we thank you and we praise you. Who has the problem with the ears? Who is the baby gone? Headache only. Okay. All those who got headache stand in front. Who else has got a headache? Say it loud. Hallelujah, hallelujah, hallelujah. நான் கிறிஸ்துவின் உடல் சொல்லுங்க. நான் கிறிஸ்துவின் உடல். எனவே என் மீது அளவிட்டு எந்த ஆற்றலும் இல்லை என்று என் செய்யணும். நண்பன் கண்ணை மூடிட்டு நீ சொல்லணும். நான் கிறிஸ்துவின் உடல். Everybody can say it together. மீது அளவிட்டு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல் எனவே என் மீது அளவிற்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல் எனவே மீது அழைக்கின்ற ஆற்றலும் இல்லை. நீங்க பார்த்து நீங்க உணர்ந்து